மகாபாரத போர் முடிந்து 35 ஆண்டுகள் கிருஷ்ணன் வாழ்ந்தார். எனவே துவாபர யுகத்தின் இறுதியில் கலியுகம் தொடங்குவதற்கு 35 ஆண்டுகளுக்கு முன்புதான் மகாபாரத போர் நிகழ்ந்தது. கிருஷ்ணன் இறந்த அன்றுதான் கலியுகம் பிறந்தது. தனக்கு பிறகு சகுனி போன்ற யூத வியாபாரிகளிடமிருந்து தமிழர்களை யார் காக்கப் போகின்றனர் என்ற விசனத்திலேயே தனது இறப்புக்கு பிறகு யூதர்களால் இயக்கப்படும் கலியுகம் பிறக்கும் என்றார் கிருஷ்ணர். ஆக 5100 வருடங்களுக்கு முன்பு கலியுகம் தொடங்கியது. மாயன் நாட்காட்டி முடிவடைந்த 2012 கலியுகமும் முடிந்து தற்போது கிருஷ்ணனே முன்னறிந்து சொன்ன 5வது யுகமான சத்தியயுகம் பிறந்துள்ளது. இது யூதர்களின் வீழ்ச்சிக் காலம். காடுகளை அழித்து விவசாயம் செய்வதை அனுமதிக்கலாமா என்பதை நிறுவவே போர் மூண்டது. பாண்டவர்கள் வென்றால் விவசாயம் தழைக்கும். பாண்டவர்கள் தோற்றிருந்தால் அதுவே விவசாயத்தின் முடிவாக அன்று இருந்திருக்கும். பாண்டவர்கள் வென்றது விவசாயம் விரிவடைவதற்கான பச்சை சமிக்ஞையாக கருதப்பட்டது. இயல்பாகவே போரின் இறுதியில் வெற்றி விழா கொண்டாட்டம் இருந்திருக்கும். விவசாயிகளான பாண்டவர்கள் விவசாயத்தின் வெற்றியை எப்படி கொண்டாடியிருப்பார்கள்? விவசாயத்தின் முக்கியமான பண்டம் நெல் என்பதால் அரிசி பொங்கல் வைத்துத்தானே வெற்றி விழா கொண்டாடியிருப்பார்கள். எனவே போர் தட்சிணாயனத்தின் இறுதியில் முடிந்தது என்பதை பார்க்கும்போது பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக உருக்கொண்டிருக்கவே வாய்ப்புள்ளது. இப்படியாக இந்த விடயத்தின் ஆங்கில பதிப்பில் பொங்கல் பண்டிகையே ஏன் ஒரு வெற்றி விழாவாக இருந்திருக்கக்கூடாது என்ற ஊகத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் போகி பண்டிகை அப்போது எனது நினைவுக்கு வராததால் அது பற்றி அந்த விடயத்தில் நான் கருத்து தெரிவிக்கவில்லை. அந்த விடயத்தை பார்த்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோசன் காலிகா என்பவர் தாங்களும் பொங்கல் பண்டிகையை மரக்கட்டைகளை கொளுத்தி கொண்டாடுவதாகவும் சொல்லி இங்கு காண்பிக்கப்படும் விடிய இணைப்புகளை சேர்த்திருந்தார். அவர்களும் அரிசியை மையப்படுத்திய உணவு வகைகளை அன்று தயாரித்து இறைவனுக்கு படைத்து உண்டு மகிழ்வதாகவும் சொன்னார். அவர் போகி பண்டிகையை பீஷ்மர் இறந்தவுடன் அவரை கட்டைகளால் கொளுத்திய நிகழ்வை இன்றும் மரக்கட்டைகளை கொளுத்தி நினைவு கொள்வதாகவும் சொன்னார். அஸ்ஸாமியர்கள் தங்களது பொங்கல் பண்டிகையை ஒரு விவசாய பண்டிகையாக பிகு என்ற பெயரில் அழைக்கின்றனர். ஆதியில் ஒரே பண்டிகையாக கொண்டாடியவர்கள் சமீப காலமாக அதை அவர்கள் 3 தனித்தனி பண்டிகைகளாக 3 பருவங்களில் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கே பிகு என்றால் என்னவென்றே தெரியவில்லை போல் இருக்கிறது. பிகு என்பது பிஷு என்பதின் திருபு என்று கருதி அவர்கள் சொல்லும் விளக்கத்திலும் திருப்தி இல்லை. நடைமுறை யதார்த்தத்தின்படி பிகு என்றால் எதிர்ப்பு, பகை என்று பொருள் கொள்ளலாம். அதோடு தை மாதத்தில் கொண்டாடும் பிகு பண்டிகையை மகாபிகு என்று அவர்கள் அழைப்பதை பார்த்தால் இது மகாபாரத போரை நேரடியாகவே குறித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. 5000 வருடமாக அஸ்ஸாமியர்கள் கொண்டாடும் பிகு பண்டிகை பற்றி பிறகு ஒரு ஆய்வு விடயம் வெளியிடுகிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பொங்கல் பண்டிகையே மகாபாரதத்தோடு தொடர்புடைய பண்டிகைதான் என்பது உறுதியாகிறது. போர் நடந்தது மார்கழி மாத இறுதி என்பதை பார்க்கும்போது தை மாத தொடக்கத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் என்பதை மேலும் உறுதி செய்கிறது. ஆக உண்மையிலேயே காடுகளை கொளுத்தி விவசாயம் செய்ததைத்தான் போகி பண்டிகை நினைவுகொள்கிறது. ஆனால் இந்த உண்மையான மகாபாரதத்தை அழிக்க வேண்டியே சமஸ்கிருத மகாபாரதம் இயற்றப்பட்ட பிறகு யூத பிராமணர்கள் பீஷ்மர் இறந்ததை நினைவுகூறும் நாளாக திட்டமிட்டே திரித்துள்ளனர். வசந்த் வெள்ளைதுரை அவர்கள் போகி பண்டிகையை கட்டை கொளுத்தி பறையடித்து ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்திலும் உண்டு என்று சொல்வது பீஷ்மர் இறந்து ஈமக்கிரியை செய்த நிகழ்வை நினைவுகூறுவதாகவே உள்ளது. ஆனால் ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் இல்லை. எனது நண்பர் உமா ஈசன் சொல்வது இது காட்டை எரித்த நிகழ்வை கொண்டாடும் பண்டிகை என்பதையே நிறுவுகிறது. முன்கூட்டியே காட்டிலிருந்து சுள்ளிகளை பொறுக்கி வந்து சேர்த்து வைத்திருந்த குவியலை போகி பண்டிகை அன்று விடியற்காலை வேளையில் குளித்துவிட்டு கற்பூரம் ஏற்றி கொளுத்தி பறையடித்து மகிழ்வான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதே வழமை என்றார். இதற்கென்றே சிறப்பான தோல் பறைகள் பொங்கல் பண்டிகை காலங்களில் கடைகளில் விற்கும் என்றும் சொன்னார். இத்தகைய போகி பண்டிகை கொண்டாட்டம் வேளாள முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த தங்களது குடும்பங்களில் தொன்றுதொட்டு கடைபிடிக்கப்படும் வழமை என்றும் சொன்னார். இப்போது போகி பண்டிகையின் போகி என்ற பெயர் வந்த விதத்தை ஆய்வோம். இது போக்கு என்ற சொல்லிலிருந்தே உருவான சொல். புகை என்ற சொல்லும் போக்கு என்ற சொல்லிலிருந்தே உருவான சொல். புகை என்பது காற்றின் போக்கை காட்டும் பொருள். புகைக்கும் போக்குக்கும் உள்ள தொடர்பை புகைபோக்கு என்ற சொல்லை கொண்டு அறியலாம். போக்கு என்ற சொல்லுக்கு போதல், வெளியேறுதல் என்று பொருள்.
சுகபோகி எனும் சொல் புகையை வெளியேற்றி கொண்டு சுகமாக அனுபவிப்பவன் என்று பொருள். இது ஆதியில் சுருட்டு கஞ்சா பிடித்து புகை போக்கி இன்பத்தில் ஆழ்ந்திருந்ததை குறிக்கும் சொல். இதிலிருந்து போகம் எனும் சொல் அனுபவித்து வாழ்தலை குறித்த சொல்லாகியது. பயிர்கள் சுகமாக வளரக்கூடிய பருவங்களையும் பட்டங்களையும் நாம் போகம் என்று அழைக்கிறோம். இவற்றிலிருந்து போகி பண்டிகை என்பது புகை வெளியேற்றும் பண்டிகை என்றே பொருள்படுகிறது. இது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய நிகழ்வை நினைவுகூரும் பண்டிகையே. வண்டி வைத்து விவசாயம் செய்ததை குறித்ததாகையால் வண்டி என்ற சொல்லிலிருந்தே பண்டி பாண்டி என்ற சொற்கள் வந்தது என்று ஏற்கனவே சொல்லியுள்ளேன். பொங்கல் விழாவின் ஒரு கூறாக வண்டிகளையும் மாடுகளையும் அலங்கரித்து ஊர்வலம் வரும் நிகழ்வும் வண்டி வைத்து விவசாயம் மேற்கொண்டதை நினைவுகூரும் சடங்குகளே. வண்டி பண்டி என்று மறிவு உண்டான பண்டிகை என்ற சொல் பாண்டியர் கொண்டாடிய விழாக்களை குறித்தது. வசந்த் வெள்ளைத்துறை அவர்கள் கோணார்கள் கடைபிடிக்கும் காணும் பொங்கல் என்றார். அதையும் பார்ப்போம். பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளாக ஒருவரை ஒருவர் சந்தித்து உங்கள் வீட்டில் பால் பொங்கியதா என்பர். அதற்கு அடுத்தவர் வேண்டிய பால் பொங்கியது என்று சொல்லி இனாம் வழங்குவர். இது பொதுவாக பெரியவர்களிடம் சிறுவர்களும் வசதி படைத்தோரிடம் எளியவர்களும் கேட்கும் சடங்காகவே இன்று உள்ளது. ஆனால் இது தோன்றிய விதம் வேறாக இருந்திருக்கும். ஆடு மேய்க்கும் கோணார்கள் போரின் போது குறவர் பக்கம் சேர்ந்தனர். ஆனால் போரில் தோற்றுப்போகின்றனர். போரில் வென்ற பாண்டியர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை கோணார்களுக்கு இருந்திருக்கும். போரில் வென்ற பாண்டியர்கள் வெற்றி விழாவாக பொங்கல் கொண்டாடினர். எனவே தங்களையும் வாழவிடச் சொல்லி பாண்டியர்களிடம் சமரசம் செய்து கொள்ள பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளில் கோணார்கள் பாண்டியர்களை கண்டு பண்டிகை பற்றி விசாரித்ததையும் அதற்கு அவர்கள் சிறப்பாக நடந்தது என்று பதிலளித்து கோணார்களுக்கு பொங்கல் இனிப்புகளையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கி நட்பு பாராட்டினர் என்பதுமே இன்று நடைமுறையிலுள்ள காணும் பொங்கலாக மலர்ந்துள்ளது. பொங்கல் கொண்டாடாத சமூகம் கொண்டாடிய சமூகத்திடம் பால் பொங்கியதா என்று கேட்பதுதானே ஒரு முறையான விசாரிப்பாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பொங்கல் கொண்டாடாத சமூகம் கொண்டாடிய சமூகத்திடம் பண்டிகை பற்றி விசாரிப்பதுதானே ஒரு முறையான விசாரிப்பாக இருக்கும். ஆக போரில் தோல்வியடைந்த கோணார்கள் வெற்றி பெற்று வெற்றி விழா கொண்டாடிய பாண்டியரை கண்டு சமரசம் செய்து கொண்ட நிகழ்வே காணும் பொங்கல். பிற்காலத்தில் கோணார்கள் தங்களது வல்லாடுகளையும் காட்டில் தானாக கிடைக்கும் கருணைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் போன்ற பொருட்களையும் பொங்கல் விழாவின் பொருட்டு பாண்டிகளுக்கு பரிசளிப்பதையும் பொங்கல் முடிந்த பிறகு பாண்டிகளை கண்டு விழா பற்றி விசாரிப்பதையும் அதற்கு பாண்டியர்கள் பொங்கல் இனிப்புகளையும் தங்களது பரிசுப் பொருட்களையும் கோணர்களுக்கு வழங்கும் நிகழ்வாக காணும் பொங்கல் மலர்ந்திருக்க வேண்டும். ஆக பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக இருக்கலாம் என்று நான் ஊகித்தது முற்றிலும் உண்மை என்று இப்போது நிறுவப்பட்டுள்ளது. அப்படி நிறுவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது போகி பண்டிகையே. காணும் பொங்கலையும் இன்னும் ஒரு ஆதாரமாக கொள்ளலாம். ஆக போகி பண்டிகை என்பது காட்டை கொளுத்தியதை நினைவுகூரவும் பொங்கல் பண்டிகை நிலத்தை சீர்திருத்தி உணவு தயாரித்ததையும் மாட்டுப்பொங்கல் ஆயர்களை நினைவுகூரவும் காணும் பொங்கல் கோணார்களை சிறப்பிக்கவுமாக தரைவாழ் தமிழர்கள் அனைவரின் திருவிழாவாக பொங்கல் பண்டிகை உருக்கொண்டது. ஆக பொங்கல் பண்டிகை என்பது விவசாயத்திற்கான போரின் வெற்றி விழா என்று நிறுவியுள்ளோமல்லவா?